உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைக்கு பாம்பாட்டி சித்தரோட ஒரு பாடல், அதி அற்புதமான பாடல். பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் எதனால் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போல்லாம் நம்ம டிங்கரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வண்டி வாகனத்தை எல்லாம் டிங்கரிங் பண்ணுவோம். அப்படி நம்முடைய மனசை டிங்கரிங் பண்ணுறது எது அப்படின்னா பாம்பாட்டி சித்தரோட பாடல்கள் தான். மனசு நெளிஞ்சு போயிருக்கு, மனசு சுருங்கி போயிருக்கு, மனசு உடைஞ்சு போயிருக்கு, மனசு விரிவடையணும் அப்படின்ன போது எதை தேட வேண்டும் என்றால் பாம்பாட்டி சித்தர் பாடல்களை தேட வேண்டும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஊர் ஊராக தேடி 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 கோயிலுக்கு போவோம் இல்லையா, புண்ணிய யாத்திரை போவோம், புண்ணிய தலங்களுக்கு போவோம், எல்லா ஊர்கள்லேயும். அதுவும் இப்போல்லாம் நாடு விட்டு நாடு, நாடு விட்டு நாடு கோயில்களுக்கு போகிறது எல்லாமே சகஜமாயிடுச்சு. இது எதுவுமே சரியில்லைன்னு பாம்பாட்டி சித்தர் சொல்லலை, சரிதான், ஆனால் அதனுடைய நோக்கம் சரியாக இருக்கிறதா, அதனுடைய நோக்கத்தில் நாம் சென்று பார்த்துவிட்டு வந்த பின்பு அந்த புண்ணிய யாத்திரை நம்மிடம் பலன்களை சேர்த்திருக்கிறதா, நாம் ஒருபடி உயர்ந்திருக்கிறோமா இல்லையா, அதே பள்ளத்தாக்கு மனிதர்களாக இருக்கிறோமா, அதே சராசரி மனிதர்களாக இருக்கிறோமா என்கின்ற கேள்வியைத்தான் பாம்பாட்டி சித்தர் வைக்கிறார். ஒரு அரசர் இருக்கார், அவர் தன்னோட அமைச்சர்கள்ட்ட கேட்குறார், இந்த நாட்டில் எல்லாரும் என்னை வணங்குறாங்களா, எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு. உடனே அமைச்சரவையில் என்ன சொல்லுவாங்க, நல்லா வணங்குறாங்க மன்னரே, உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. காலையில் குழந்தைகள் கூட பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை வணங்கிட்டு தான் போகிறாங்க, உங்கள் பேரை சொன்ன உடனே எல்லாரும் கையெடுத்து வணக்கம் சொல்கிறாங்க, தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு உங்கள் பேரை சொன்னால் கூட எழுந்து நின்று ஒரு சல்யூட் வச்சுட்டு தான் அது அடுத்த தூக்கத்தை தொடருது, இப்படியாக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்ன உடனே, இல்லையே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு வெளியில் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறார். கூட்டு போயிட்டு அவர் சொல்கிறார் அமைச்சர்கள்ட்ட, பாருங்கள் நான் இங்கே வந்து நிற்கிறேன், ஆனால் அந்த மரம் என்னை வணங்கவில்லை, அந்த செடி கொடி என்னை வணங்கவில்லை, தூரத்தில் தெரிகிற மலை என்னை வணங்கவில்லை, வானத்தில் இருக்கிற சூரியன் என்னை வணங்கவில்லை, வானம் கூட என்னை வணங்கவில்லை, அப்புறம் எப்படி எல்லாரும் என்னை வணங்குறாங்கன்னு சொல்கிறீங்க என்று கேட்கிறார். அப்போது பக்கத்தில் இருந்த புலவர், இல்லை அரசரே, நாங்கள் எல்லோரும் உங்களை வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்றார். உடனே அரசர் புலவர்கிட்ட சொல்கிறார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாரும் என்னை வணங்க வேண்டும், என்பதை தாண்டி இந்த இயற்கை என்னை வணங்க வேண்டும், அப்படி வணங்க வைக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை, அதுக்கு நீ என்ன ட்ரைனிங் கொடுப்பியோ எனக்கு தெரியாது, ஒரு வாரத்துக்குள்ளே இது நடக்கணும், நடக்கலைன்னா நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புலவர் வீட்டுக்கு போகிறாரு, மனைவி கிட்ட இதை சொல்லி வருத்தப்படுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நாடு கடத்திடுவாரே அரசர், இயற்கை எப்படி ஒரு மனிதனை வணங்க முடியும், மரம் எப்படி வணங்கும், செடி கொடி எப்படி வணங்கும், வானம் எப்படி வணங்கும், இந்த அரசருக்கு இது கூட தெரியாதா என்பதெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புகிறார். அந்த மனைவி மிக அற்புதமாக ஒரு திட்டத்தை கொடுக்கிறாள். ஒரு வாரம் கழியுது, ஒரு வாரம் கழிஞ்சு திரும்ப அரசர்கிட்ட போகிறாரு, என்ன புலவரே திட்டத்தை சொல்லிவிட்டீர், கண்டுபிடித்து விட்டீர்களா, இயற்கை என்னை வணங்குமா, வானம் வணங்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. நிச்சயம் வணங்கும் அரசரே, வாருங்கள் நான் காட்டுகிறேன் என்று தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். எல்லாரும் அமைச்சரவையே கூட போகுது. தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் மன்னரை நிற்க வைத்து, அந்த தோட்டத்தின் நடுவில் நிற்க வைத்து, தான் கையில் கொண்டு வந்திருந்த ஒரு பொட்டலத்தை பிரிக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த பொட்டலத்தில் காலணி இருக்குது, செருப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த செருப்பு இருக்குது, செருப்போட மேல் பக்கத்தில் முகம் பார்க்குற கண்ணாடியை பதிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கார் அந்த புலவர். காலணியை போட்ட உடனே என்ன தெரியுது, முகம் பார்க்குற கண்ணாடி வழியாக மேலே இருக்கிற சூரியன் அவர் காலடிக்கு வந்ததாக தெரியுது, தூரத்தில் இருக்கிற மலை காலடியில் இருப்பதாக தெரியுது, பக்கத்தில் இருக்கிற மரம் கூட அந்த அரசரின் காலடியில் கிடப்பதாக தெரிகிறது, செடி கொடி எல்லாம் காலடியில் கிடக்கிறதா தெரியுது. இப்படியாக இயற்கை தன்னை வணங்குவதாக ஒரு நினைப்பை அந்த அரசருக்கு புலவர் உருவாக்கி விட்டார் என்றால், இதுதான் தான் அரசன் என்கின்ற ஆணவத்தில் இருக்கின்ற போது தன்னுடைய பகுத்தறிவால் இந்த புலவர் மிக சிறப்பான ஒரு வேலையை செய்கிறார் என்றால், அதற்கான ஒரு மனநிலையை நாம் எப்படி வளர்த்து கொள்வது என்கின்ற ஒரு பாடலைத்தான் பாம்பாட்டி சித்தர் நமக்கு கொடுக்கிறார். காடு மலை நதி பதி காசி முதலாய் கால்கடுக்க ஓடி பலன் காணல் ஆகுமோ, வீடு பெறும் வழிநிலை மேவி கொளவே, வேதாந்த துறையினின்று ஆடாய் பாம்பே அப்படின்னா, வேதாந்த துறை அப்படின்னு நமக்கு புரியாத ஒரு வார்த்தையாக இருக்கே பாம்பாட்டி சித்தர் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்.
நதி பதி காசி இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாலும் மனசில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால்தான் சித்தத்தை நாம் உணர்ந்த சித்தர்களாவோம். அதே மாதிரி இந்த வேதாந்த துறையினின்று ஆடாய் பாம்பே, வேதாந்த துறையினின்று ஆடாய் பாம்பே அப்படின்னு சொல்கிறார்ல, வேதாந்த துறை என்பது நமக்கு தெரியாத விஷயமில்லை. வேதாந்த துறை என்பது என்னன்னா ரொம்ப சுலபமான ஒரு தத்துவம், எல்லோரும் சமம் என்று பார்க்கின்ற தத்துவம், அதுதான் வேதாந்த துறை. எவ்வளவு கடினமான வார்த்தையாக தெரிகிறது பாருங்கள், ஆனால் அதற்குள் இருக்கின்ற வாழ்வியல் என்பது மிக எளிமையான, இயல்பான, அன்பான, ஆச்சரியமான, எல்லோரும் பழகக்கூடிய வாழ்வியல். அந்த வேதாந்த துறையில் நாம் நின்றுவிட்டால் அதுதான் சித்தர்களாவதற்கான ஒரு படிநிலை என்று பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். எனவே சித்தர்கள் ஆனவர்கள், சித்தர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வானத்திலிருந்து குதித்தவர்கள், நமக்கு தெரியாத விஷயத்தை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. எவ்வளவு தூரம் வாழ்வியலை எளிமையாக்கி நம்முடைய பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார் பாருங்கள், வேதாந்த துறையில் எல்லோரும் மூழ்கிவிட்டால், எல்லோரும் சமம் என்று உணர்ந்து விட்டால், அதற்கு பின்பு அரசன் என்ன, உன்னை நான் என்ன வணங்குவது என்ன, நீ என்னை வணங்குவது என்ன, எல்லாம் சமம்தானே. அப்படி நமக்குள் எனக்குள் இருக்கும் சிவனை நீங்கள் வணங்குவதும், உங்களுக்குள் இருக்கும் சிவனை நான் வணங்குவதுமாக இருப்பதுதான் சித்தர்கள். அப்படி நாம் எல்லோரும் சித்தர்கள் ஆவோம். நாளை மீண்டும் ஒரு பாடல், பாம்பாட்டி சித்தரனுடைய பாடல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.